அது புரிந்து வேண்டும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கிடக்கூடிய நிலவக்கூடிய அந்த பன்மைத்தன்மை டைவர்சிட்டி புரிந்து கொள்ள வேண்டும். பன்மைத்துவம் எங்கள் சக்தி, இளைஞர்கள் அடையாளம், இரண்டும் ஒன்றை ஒன்று தலைவர் செல்ல வேண்டும். இளைஞர்கள் அடையாளம் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டால் அது சரி வராது. இளைஞர்கள் அடையாளம் சொல்லும் பொழுது உடனடியாக அதை நாங்கள் பன்மைத்துவம் சக்தி என்று சொல்லி அதை முழுமைப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கன் இஸ் அவர் ஐடென்டிட்டி, பட் தட் இஸ் நாட் எம் we have to qualify the statement with saying that is said, but that is diversity is our strength. Unless and until we pronounce terminology, the sentence diversity is our strength and qualify the first statement of Sri Lankan identity, nothing will move forward. Adu purindukolla vendum. Sri Lankikathi appa anandhaavaya alkiyamin nevattu varan adiyari annena ஸ்ரீலங்கரம் அனந்தது அனந்தாவே ஸ்ரீலாங்கிகத்தை அனந்ததாவே இருக்கிற கொட்டமே விவிதாத்துவம் சக்திய கீழா எங்க சம்பூர்ண கரண்டோன எக்க வாக்கிய பொம்னா கீழ அத்துவனா ஏக அப்பிட்ட சுபநாகதே லபாதன்ட பரிதத்தின போய் அரங்க கீழத்துவோம். அது உண்மை, அது பதிலட கூடாது. ஆகவே தான் தேச சகவாழ்வு என்று சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், சகவாழ்வு என் தேவைப்படுகின்றது. ஒன்றுக்கு மேல மொழிகள் பேசப்படுகின்றன, ஒன்றுக்கு மேல மதங்கள் இங்கே கடைபிடிக்கப்படுகின்றன, ஒன்றுக்கு மேல இனங்கள் இங்கே வாழ்கின்றன. ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால்தான் சக வாழ்வு வரும். சகோதரன் என்று சொல்கின்றோம், சக என்று வார்த்தை அர்த்தம் என்னவென்றால் இன்னொருவர் இருக்கின்றார், இருக்கின்றது அர்த்தமாக இருக்கின்றது. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் இருந்தால் சகவாழ்வு என்பதுக்கு அடையாளம் தேவையில்லை, இன சகவாழ்வுக்கு தேவையில்லை, ஒரே இடம் தான் இருக்கின்றது தேவையில்லை. ஆனால் பல இனங்கள் வாழ்கின்ற காலத்தினால சகவாழ்வு இருக்கின்றது. ஆகவே சகவாழ்வு என்று சொல்லும் பொழுது அது நாட்டில் பல இனங்கள் வாழ்வதை, பல மொழிகள் பேசப்படுவதை, பல இடம் கடைபிடிக்கப்படுவதை அடையாளப்படுத்துகின்றது. எனக்கு முதல் முதலாக அந்த அமைச்சை மைத்திரிபால சிசி ஜனாதிபதி அவர் தரும் பொழுது எனது அமைச்சுக்கு பேர் இதுவல்ல, தேசிய கலந்துரையாடல் என்று சொன்னார். மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டயலாக் என்று சொன்னார்கள். நான் தான் எனது அமைச்சர் கடப்பாடுகளை தேடி அறிந்து பார்த்து இந்த புதிய பெயரை கண்டுபிடித்து தேசிய கலந்துரையாடல் அமைச்சு என்பதை, தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் அரசக மொழிகள் அமைச்சு என்ற பெயரை எழுதி கொண்டு போய் ஜனாதிபதி பேசி அவர் மூலம் மீண்டும் ஒரு வர்த்தமான மறு அறிவித்தை செய்வித்து இந்த பெயரை வரைத்துக் கொண்டேன். ஆகவே அமைச்சை கொடுத்தது வேண்டுமென்றால் மைத்திரிபாலாக இருக்கலாம், ஆனால் அந்த பெயரை சுட்டிக்கொண்டது நான் தான். நான் எனக்கு சுட்டிக்கொண்ட நான் தான், வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் சகவாழ்வு என்று சொன்னால் பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் என்ற அந்த கொள்கையில் பாடு எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து தெரிகின்றது. அதான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த யாழ் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் காத்திரமாக ஆளுமையுடன் செயல்படுத்தி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த ஆளுமையும் காத்திரமும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகின்றேன். நேற்று நான் ஊடக மையத்திலே ஊடகர் சந்தித்த பொழுது ஒரு ஊடக நண்பர் சகோதரர் என்னை கேட்டார், நீங்கள் நாடு முழுக்க சிவில் சமூக சம்மேளனங்களை உருவாக்கி வருகின்றீர்களே, அதன் மூலமாக சிவில் சமூகங்களை கட்டுப்படுத்த கண்காணிக்க முயல்கின்றீர்களோ என்ற மாதிரி சந்தேக கேள்வி ஏற்படுத்தி எழுப்பினார். நியாயமான கேள்வி, கேள்வி உரிமை இருக்கின்றது. நான் பதில் சொன்னேன், இல்லை அப்படியல்ல, நாட்டிலே 225 பேர் பாராளுமன்றமாக இருக்கின்றார்கள், இன்னும் பலர் நாடுகளுக்கு 9 மகாண சபைகளிலும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே 8000 மேற்பட்டோர் என்று இந்த முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் பிரிவுகள் மாத்திரம்தான் முழுமையான தகுமையானவர்கள், மிக சிறந்த தகுமையானவர்கள், அதை விட தகுமையானவர்கள் வெளியே இல்லை என்று எண்ணப்பட இருக்கக்கூடாது. அப்படியல்ல, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 எம்பிக்களிலே பாதிக்கு மேற்பட்டோர் பிரதேசங்களில் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். உண்மை, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 எம்பிக்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்களிலே பாதிப்பேர், சரிபாதிப்பேர் பிரதேச சபையில் கூட இருக்கக்கூடிய தகுதி தகவல் இழந்தவர்களாக இருக்கின்றார். அது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினாலே
தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு அரசியல் கட்சிகளில் ஈடுபட்டு போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைகளுக்கோ உள்ளாட்சி மன்றங்களுக்கோ போக முடியாத போக விரும்பாத மிக பெரும் செயல்பாட்டாளர்கள், நேர்மை, துணிச்சல், அர்ப்பணிப்பு, தூரப்பார்வை எல்லாம் கொண்ட பலர் சிவில் சமூகத்தில் இருக்கின்றார்கள். அதுவும் வடக்கு சிவில் சமூகம் பலர் துன்பங்களை துயரங்களை கண்டு சவால்களை வெட்டி கொன்ற எங்கள் சமூகம். ஆகவே அந்த சமூகத்துக்கு இன்னும் காத்திரமான பணியினை வழங்கிட வேண்டும் என விரும்புகின்றேன். ஆகவே நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டிலே குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டங்களிலே, பிரதேச ஒருங்கிணைப்புகள் கூட்டங்களிலே, ஏனைய அமைச்சுகளின் முடிவுகளை எடுக்கும் செயல்பாடுகளிலே இந்த தேசிய சிவில் சமூகத்துக்கும் உரிய அந்தஸ்து சட்ட ரீதியாக வழங்கப்பட வேண்டும் என்ற செயல்பாட்டை நான் பொழுதே கலந்தாலோசி வந்திருக்கின்றேன். அதை நான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியிருக்கின்றேன், உடன்பாடு தெரிவித்திருக்கின்றார். ஆகவே வெகு விரைவிலே அமைச்சரவையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைச்சர் பத்திரம் மூலமாக இந்த தேசிய கதாபாத்திரத்தை நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிவில் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு நான் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருப்பது இடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே தான் அந்த அடிப்படையில் தான் சிவில் சமூகம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றார்கள், அந்த அடிப்படையில் தான் சிவில் சமூகம் உள்வாங்கப்படுகின்றார்கள். ஆகவே சந்தேகம் வேண்டாம், நான் இருக்கும்போது சந்தேகம் வேண்டாம். சமீபத்திலே கூட சிவில் சமூகம் தொடர்பாக ஒரு சட்டம் மூலம் அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்டு அது அமைச்சருடைய அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் கூட அது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை சிவில் சமூகத்தின் நண்பர்கள் எழுப்பிய காரணத்தை உடனடியாக நான் அதை பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் முன்னிலே வைத்துவிட்டு பிரதமர் அனுமதி வாங்கவில்லை, நானே சொன்னேன் சட்டம் பொழுது நான் உடனடியாக வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கி கொண்டே விட்டேன். ஆகவே கேள்விகள் கேட்டால் பிரச்சனைகள் கேட்டால் பதில் கூடிய தகவல் இருப்பதாக நினைக்கின்றேன். ஆகவே சிவில் சமூக சகோதரர்கள் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அழைப்பு விரும்புகின்றேன். சுற்றி வர பார்க்கும்போது நிறைய கூடாரங்கள் முகாம்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் சிவில் சமூக பிரதிகள் தான் அமைத்திருப்பதாக சாக்கிய நாணயக்கார அவரோட சாணக்கியர் தான் அவர் சொன்னார். ஆகவே நிச்சயமாக நான் செல்வதற்கு முன்னாலே ஒவ்வொரு முகாமுக்கும் கூடாரத்துக்கு வந்து பார்த்து உங்கள் உபசரிப்புகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று விரும்புகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் முன்னெடுப்பதற்கு மிகவும் துணையாக இருந்த எங்கள் அமைச்சின் செயலாளர் தேசப்பிரியா அவர்களுக்கும், எனது செயலாளர் பிரியாணி குணரட்னம் அவர்களுக்கும், அவரை சேர்ந்து செயல்பட்ட இனி அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், அதே போல் உங்களது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இந்த நிகழ்வுக்கு எங்கள் இறுதிநேர அழைப்பை மேற்று நட்பு ரீதியாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பதில் முதலமைச்சர் எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் எதிர்காலத்திலே வடமாநிலத்திலே நிரந்தர முதலமைச்சராகவே வர வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.